இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில் நடந்து வரக்கூடிய போற முடிவுக்கு கொண்டு வர்றதுக்காக அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை செயலர் பிளிங்கன் அவர்கள் நேரடியாக இஸ்ரேலுக்கு வந்திருக்கார். இதனால் சீஸ் ஃபயரில் ஒப்பந்தம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கா, போற முடிவுக்கு கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்காங்கிற பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. அப்படி போர் முடிவுக்கு வந்துச்சு அப்படின்னா ஈரான் இஸ்ரேலை அட்டாக் பண்ணுறதுக்கான வாய்ப்புங்கிறது குறைஞ்சிரும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மிடில் ஈஸ்ட் பகுதியில் அந்த பதட்டத்தை தணிப்பதற்கு அமெரிக்கா பெரிய அளவிலான முயற்சி செய்து நவம்பர் மாதத்துக்குள்ளே இந்த பஞ்சாயத்தை முடித்தா மட்டும்தான் அடுத்து வரக்கூடிய எலெக்ஷனில் அமெரிக்காவால் ஜெயிக்க முடியும். ஸோ இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது. இந்த கேள்விகளுக்கான பதில் வந்து ஹிஸ்புல்லா தான் முடிவு பண்ணணும். ஏன்னா தொடர்ச்சியாக அவங்க தான் தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்ன மாதிரியான வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, தொடர்ந்து ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அதிகாரிகளும் நேரடியாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்களாம் எங்கே அப்படிங்கிறத இப்போது இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். அல் அராபியா அப்படிங்கிற ஒரு நியூஸ் சேனல் வெளியிட்டு இருக்கக்கூடிய ஒரு ரிப்போர்ட் இன்னைக்கு ஈரான் மட்டுமல்ல மத்திய கிழக்கு நாடுகளையே பதட்டத்துக்கு உள்ளாக்கியிருக்கு. அதை பற்றி எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இஸ்மாயில் ஹனியே அவர்களுடைய மரணம். அந்த மரணம் எப்படி நிகழ்ந்தது அப்படின்னு அவருடைய மகனான அப்துல் சாம் அப்படி ஹனியேங்கிற அந்த நபர் பேசியிருக்கார். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயமாக மத்திய கிழக்கு நாடுகளில் பேசு பொருளாக மாறியிருக்கு. தனது தந்தை வந்து இறந்து போகிறதுக்கு, அதாவது ஜூலை மாதம் 31ஆம் தேதி இரவு படுக்க போகிறதுக்கு முன்னாடி பேசிட்டு வச்சதாக அவர் பேசியிருக்கார். 10:30 இரவு பேசியிருந்தார். அது மட்டுமல்ல, அவருடைய ஃபோன் மூலியமாக தான் அவரை அட்டாக் பண்ணியிருப்பாங்க, அவருடைய ஃபோனை ட்ராப் பண்ணியிருப்பாங்க. அவர் தன்னுடைய படுக்கை அறைக்கு பின்னாடி தான் வந்து எப்பயும் ஃபோன் வைப்பார். ஸோ அந்த ஃபோனை ட்ரேஸ் பண்ணி தான் வந்து ஒரு பாம் வந்து வெடிக்க வச்சுருப்பாங்க. எனக்கு தெரிந்த அளவில் வந்து 7 kg அளவிற்கான ஒரு பாம் வந்து கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல வந்து வச்சு வெடிக்க வச்சுருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான தகவல் சொல்கிறாங்க. இதை வந்து இஸ்மாயில் ஹனி அவருடைய மகனே ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறார். அது மட்டுமல்ல, 2 மாதங்களுக்கு முன்னாடியே அங்கே பாம் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தகவல் வந்து ஏற்றுக்கிற மாதிரி இல்லை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்லியிருக்கார். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஒரு ஷார்ட் ரேஞ்சுக்கான ப்ராஜெக்ட் வந்து அந்த ப்ராஜெக்ட் அடிப்படையில் தான் அப்பாவை கொண்டிருப்பாங்க அப்படின்னு இஸ்மாயில் ஹனியே அவருடைய பையன் பேசியிருக்கக்கூடிய விஷயம் இன்றைக்கி தேதிக்கு வந்து மிடில் ஈஸ்டில் பேசு பொருளாக மாறியிருக்கு. நம்மளும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு செய்தி. இஸ்மாயில் ஹனியே அவர்களுடைய மகனுக்கும் துருக்கியினுடைய அதிபர் எர்டகனுக்கும் இடையில் ஒரு பெரிய சண்டை ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு, வார்த்தை போர் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக இந்த மாதிரியான பேச்சுக்கள்லாம் அடிபடுது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது ஹனியே அவர்கள்ட்ட தான் ஒட்டுமொத்தமாக ஹமாஸினுடைய பணம, அவர் தான் தலைவர் அப்படிங்கிறதுனால உலகம் முழுவதும் இந்த வாருக்கான நிதி திரட்டல் எல்லாமே வந்து ஹனியே கிட்ட தான் ரிப்போர்ட் இருக்கும். ஸோ பொலிட்டிக்கல் வைஸாக வந்து யார் யாரை காண்டாக்ட் பண்ணணும் அந்த காண்டாக்ட் லிஸ்ட் எல்லாமே இஸ்மாயில் ஹனியே அவர்கள்ட்ட தான் இருந்தது. அது மட்டுமல்ல, உலகளாவிய அளவில் பணம் வந்து அவ்வளோ தூரம் வந்து குமியும், சும்மா கிடையாது. ஸோ அரபு நாடுகளில் இருந்து ஒரு போருக்கு வந்து எவ்வளவு ரூபா கொடுத்துருப்பாங்க, அப்போ இந்த போரை வந்து வழி நடத்துறதுக்குன்னு தலைவராக இருக்கக்கூடிய இஸ்மாயில் ஹனியே அவர்கள்ட்ட எவ்வளவு பணம் வந்து புழங்கியிருக்கும், இந்த பணத்தினுடைய ஒரு பகுதியை துருக்கிட்ட அவர் கொடுத்து வச்சுருக்கிறதா தகவல் ஒன்று ரிலீஸ் ஆச்சு. இது எப்படி ஊர்ஜினப்படுத்துகிறாங்க அப்படின்னா, அவங்க ஆஃபீஸ் வந்து கத்தாரில் தான் போட்டிருந்தாங்க. கத்தார் வந்து எங்களுடைய நாட்டை விட்டு கிளம்புங்க அப்படின்னு ஹமாஸுக்கு சொல்லிட்டாங்க. அதற்கு பிறகு துருக்கியிடம் தஞ்சம் புகுறலாம் அப்படின்னு ஹமாஸ் வந்து எர்டகனெல்லாம் போய் சந்தித்தாங்க. அதெல்லாம் பழைய கதை, இஸ்மாயில் ஹனியே உயிரோடு இருந்த பீரியடில். இப்போது இஸ்மாயில் ஹனியே அவருடைய பையனுக்கும் எர்டகனுக்கும் சண்டை எதுக்காகனா, $3 மில்லியன் வந்து அப்பாவோட பணம் வந்து உங்களுடைய துருக்கி பேங்க்கில் இருக்குது, அதை எங்களுக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இஸ்மாயில் ஹனியே அவருடைய பையன் வந்து சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். ஸோ இதை வந்து யார் வெளிப்படுத்துகிறா அப்படின்னா, இஸ்ரேலுடைய கட்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மினிஸ்டர் வந்து இதை ரிவீல் பண்ணுறார். இது பேசின உடனே இது எல்லா பக்கமும் பெரிய அளவில் சர்க்குலேட் ஆகுது. ஸோ உடனே துருக்கி வந்து அதை மறுக்குது, இல்லை எங்ககிட்ட எங்களோட பேங்க்கில் இஸ்மாயில் ஹனியே அவர்களுடைய அக்கௌண்ட்டில் எந்த பணமும் கிடையாது அப்படிங்கிறத மறுக்குது. ஹமாஸ் சைடில் எந்த விதமான தகவலும் இன்ன வரைக்கும் பகிரப்படலை. பட் ஒரு போர் அப்படின்னா ஏகப்பட்ட காசு புலரத்தும் புலங்க தான் செய்யும், அதை வந்து வெவ்வேறு இடங்களில் கொடுத்து தான் வைப்பாங்க.
பட் இஸ்மாயில் கனியா அவர்களுடைய எங்கெங்கெல்லாம் அக்கௌண்ட் வச்சுருக்காரு, எங்கெந்தெந்த நாடுகளுக்கெல்லாம் கொடுத்து வச்சுருக்காருங்கிற தகவல் ஹெக்யா சின்வாருக்கு போயாகணும். அது ரிலேட்டடாக ஏகப்பட்ட மாற்றங்கள், ஏகப்பட்ட வேலைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அதெல்லாம் வந்து வெளியில் சொல்ல மாட்டாங்க. பட் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஒரு தலைவனுடைய மரணம் அப்படிங்கிறது அந்த இயக்கத்துக்கு பெரிய அளவிலான இழப்பு. அது இன்னொரு கைக்கு மாறுறதுக்குள்ளே பெரிய அளவிலான பாடுகளாக போயிடும். அது சரிப்பட்டு வராது, உடனே வந்து எல்லாமே சரிப்பட்டு வராது. அதுவும் சீக்ரெட் டீலாக இருக்கும். இப்போது அஃபீஷியல்னா கூட ஃபைல் எடுத்து கொடுத்துடலாம். இது எல்லாமே வந்து ஒரு இருக்கிற எக்யா சின்வா சுரங்கத்துக்கு அடியில் இருக்காரு. இவங்க ஒவ்வொரு நாடு நாடாக ஜம்ப் பண்ணி போயிட்டுருக்காங்க. அப்படிங்கும்போது யாருக்கிட்ட என்ன மாதிரியான அக்கௌண்ட் டீட்டெயிலாம் இருக்குங்கிறதே அது ஒரு எப்படி சொல்கிறது, மிகச்சிறந்த அளவிலான ஒரு மாஃபியா மாதிரி தான். அது பணம் யாருக்கிட்ட இருக்குது அப்படிங்கிற விவரம்லாம் அவ்வளோ எளிமையாக கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு, அது ஒருங்கே சேர்க்கக்கூடிய வாய்ப்பு, அதெல்லாம் எக்யா சின்வார் எடுத்து அதுக்கப்புறம் அதெல்லாம் ஃபாலோ பண்ணி திருப்பி வாங்குறதுக்கே குறைந்தபட்சம் 6 மாத காலங்கள் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா எக்யா சின்வார் எல்லாத்தையும் எழுதி எழுதி தான் கைப்பட வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு காகிதத்தில். ஸோ அவருக்கு அவர் ஒரு கேள்வி கேட்பார், அதற்கு பிறகு அவருக்கு வரக்கூடிய பதில், இப்படி வந்து ஏகப்பட்ட வேலைகள் பெண்டிங்கில் தான் இருக்கும். ஸோ ஹமாஸ் வந்து எந்திரிச்சு நின்று சண்டை போடுறதுக்கு அப்படிங்கிறதே இன்னும் ஒரு 2 மாதங்கள்லேருந்து 3 மாதங்கள் ஆகுங்கிறது தான் தோராயமான கணக்கீடு. ரடூன் கமாண்டர் உசேன் இப்ராஹிம், இவர் யாருன்னா ஹிஸ்புல்லாவினுடைய மிக முக்கியமான படையில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஒரு தளபதி. அந்த தளபதியை மோட்டார் சைக்கிளில் அவர் போயிட்டு இருக்கும்போது அவர் மீது இஸ்ரேல் வந்து அதிரடியான தாக்குதல் நடத்தி அவரை கொலை செய்திருக்கிறது அப்படிங்கிற செய்தி வழியாக இருக்குது. ஸோ ஹிஸ்புல்லா சைடில் இது பெரிய இழப்பாக பார்க்கப்படுது. ஏற்கனவே இறந்து போன தலைவர்களுக்கு பழிவாங்கக்கூடிய வகையில் ஹிஸ்புல்லா வைத்திருக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாத்துலேயுமே அவங்கவுங்களுடைய பேரை வந்து வச்சுக்கிட்டே இருக்காங்க. இறந்து போகிறவங்களுடைய எண்ணிக்கை இப்போ அதிகமாகிட்டே இருக்குது. ஒரு அவங்க வச்சுருக்கக்கூடிய வகை வகையான ஆயுதங்களில் அந்த ஒரு வகைக்கு ஒரு பெயர் அப்படின்னு சொல்லி வச்சா கூட ஏற்கனவே வந்து ஏகப்பட்ட பெயர்கள் வரிசையில் நிற்கிது இறந்து போனவங்களோட லிஸ்ட்டு. இன்னும் வரக்கூடிய காலங்களில் ஒவ்வொரு ஆயுதத்துக்கும் ஒரு பெயர் வைக்கக்கூடிய அளவுக்கு வந்து குவியும் போல் அந்த அளவுக்கு வந்து ஹிஸ்புல்லாவுக்கு இழப்புகள் தொடர்ச்சியாக வந்த வண்ணமாக இருக்குது. ஆனாலும் ஒரு தைரியமான ஒரு ஆளாக இறங்கி மிடில் ஈஸ்டில் சண்டை போடக்கூடிய ஒரு ஆசாமி யாருன்னா ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர் நஸ்ருல்லா. தொடர்ச்சியாக 50க்கும் மேற்பட்ட ராக்கெட்டுகள் ஒரே இரவில் தாக்குதல் நடத்தினாங்க. பாலஸ்தீனத்துக்காக அதனுடைய விடுதலைக்காக தொடர்ந்து போராடுவோம்னு நிலைப்பாடு எடுத்து அதில் உறுதி பொங்க நெஞ்சுரத்தோடு அவர் போராடி கொண்டிருக்கிறார். அது அவருடைய ப்ளஸ் பாயிண்டாக தான் பார்க்கப்படுது. டெல்லவிவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஒருங்கே சேர்ந்து ஒரு பெரிய அளவிலான போராட்டத்தை நடத்தியிருக்காங்க. இது யாருக்கு எதிராக அப்படின்னா இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகுக்கு எதிராக இந்த போராட்டம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஸோ இந்த போராட்டத்தில் பெரிய அளவிலான பாதிப்பு வந்து யாருக்கு இருக்குது அப்படின்னு கேட்டால் மக்களுக்கு தான் இருக்குது. அவங்களுடைய நேரம் வேஸ்ட்டு, அவங்களுடைய பொருட்கள் வேஸ்ட்டு, அவங்களுடைய எனர்ஜி வேஸ்ட்டு. ஆனாலும் அமெரிக்கா என்ன சொல்லுதோ அதைத்தான் நெதன்யாகு கேட்க போகிறார். அந்த நாட்டு மக்கள் சொல்கிறதையே அவர் கேட்க போகிறாரு. ஆனாலும் இந்த போராட்டம் அப்படிங்கிறது அங்கே ஜனநாயகம்னு ஒன்று துளிர் விட்டு இருந்தது அப்படின்னா இதை பார்த்து நெதன்யாகும் மிரண்டு போயிருப்பார். அப்படிப்பட்ட போராட்டமாக தான் இருக்குது. உடனடியாக சீஸ் ஃபயர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லுங்கள், போர் நிறுத்தத்துக்கு அழைப்பு கொடுங்க அப்படிங்கிறத நெதன்யாகுவை ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்க மக்கள். பிளிங்கன் அவர்களும் இஸ்ரேலுக்கு வந்திருக்க ஒரு விஷயத்தை மையமாக வச்சு விரைவிலேயே ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில போர் நிறுத்தம்ங்கிற ஒன்று அறிவித்து மக்களை இயல்பாக நடமாட விடுங்கிறது தான் டெல்லவைவில் இருக்கக்கூடிய மக்களுடைய கோரிக்கை. அது மட்டுமல்ல, பிணைய கைதிகளுடைய குடும்பங்கள் தொடர்ச்சியாக போராட்டங்களில் ஒருங்கிணைச்சிக்கிட்டு இருக்காங்கங்கிற தகவலும் கூடுதலான தகவல் தான். அப்சர்வர் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் இவங்க கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட் என்னென்னா, இந்த சபகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்ட் இருக்குல்ல, அங்கிருந்து தான் நம்முடைய இந்தியாவுக்கு எண்ணெய் குழாய் அமைச்சு நமக்கான எரிவாயு தேவையை ஈரான்கிட்டருந்து வாங்கிக்கிறதுக்கான வாய்ப்பை நம்ம இந்திய அரசு உருவாக்குச்சு. வாஜ்பாய் தான் ஒரு காலகட்டத்தில் ஈரானுக்கு போயிட்டு வந்தார். அதற்கு பிறகு வந்து நம்முடைய மோடி அவர்கள் போயிட்டு வந்து ஈரானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில நல்ல நட்புறவை டெவலப் பண்ணார். அதற்கு பிறகு ரைசி அவர்களுடைய காலகட்டத்தில் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் ஒன் ஆஃப் த கண்ட்ரியாக வந்து ஈரானை சேர்த்தோம். டாலருக்கு எதிராக புதியதொரு அவங்கவுங்க நாணயத்திலேயே பண்ட பரிமாற்றம் மாதிரி உங்களுடைய பொருட்களை எங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை மாற்றினாங்க. இப்படி பிரிக்ஸ் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தாக்கம் அப்படிங்கிறது G7 நாடுகளையே அச்சமூட்ட வச்சுது. அப்படிப்பட்ட பிரிக்ஸில் ஒன் ஆஃப் த கண்ட்ரியாக இருக்கக்கூடிய ஈரான் இந்தியாவிடம் உதவி கேட்குமா அப்படிங்கிற கேள்வி, இந்தியா ஈரானுக்கு உதவுமாங்கிற அடுத்த கேள்வி.
போர் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய அமெரிக்கா, அதற்காக தூது போயிட்டு இருக்கக்கூடிய அமெரிக்க அதிகாரிகள், இங்கே மட்டும் கிடையாது ஹிஸ்புல்லாவுக்கும் லெபனானை சேர்ந்த அதிகாரிகள், லெபனானுக்கு நேரடியாக போகிறாங்க யூஎஸ்ஐ சேர்ந்த அதிகாரிகள், ஐக்கிய நாடுகள் சபையில் இருந்தும் அமெரிக்கா அழுத்தம் கொடுத்து லெபனான்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்துங்கன்னு சொல்கிறாங்க. ரொம்ப பெரிய அளவிலான ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஆமோஸ் அவர்களும் நேரடியாக, யார் யூஎஸ்ஐ சேர்ந்த ஆமோஸ் அவர்களும் நேரடியாக லெபனான் போயிருக்கார். இது எல்லாமே எங்கே எதை சுற்றி வட்டமிடுது அப்படின்னா, இஸ்ரேல் ஹமாஸுக்கு இடையில் இருக்கக்கூடிய போர். அந்த போரை முடிவுக்கு கொண்டு வந்து சீஸ்ஃபயர் ரிலேட்டடான அக்ரிமெண்ட் சைன் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஈரான் இஸ்ரேலை தாக்காது. ஸோ இந்த பிளானை வந்து செயல்படுத்துறதுக்கான எல்லா வேலையுமே யூஎஸ் செஞ்சுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ அமெரிக்கா முன்னெடுக்கக்கூடிய இந்த முன்னெடுப்புங்கிறது அவங்களுக்கு வெற்றி தேடி தருமா அப்படிங்கிற கேள்வி. ஈரான் அதுக்காக வந்து தனது இலக்கை விட்டு விடுமா அப்படின்னு கேட்டால் குமுறிக்கிட்டு தான் இருக்கும். ஆனாலும் சீஸ்ஃபயருக்கு சில ஒப்பந்தங்கள் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா ஈரான் அமைதியாக போவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. இதையே தான் இந்தியாவும் வலியுறுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க விவரம் தெரிஞ்சவங்க. அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய தகவல்களோடு மீண்டும் உங்களை சந்திக்க வருகிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே, நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்று பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.